ஹாய் எஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இப்போதைக்கு வெக்கேஷன் ஹாலிடேக்காக சவுதியிலேருந்து சொந்த ஊருக்கு வந்தாச்சு. ஸோ அதனால தான் ஒரு சில காரணத்தினால டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தா கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு, ரேங்க் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் சீட் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட உல்டாவாக கூட நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ உங்களால் வந்து இப்போ கூட உங்களால் காலேஜை சேஞ்ச் பண்ண முடியும், உங்களுடைய கோர்சஸையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம கிடச்சிருக்க கம்பல்சரியாக நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும் யாருமே வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கோர்சஸ் காலேஜ் பிடிக்கலைன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும் ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் சொல்லி கிளியராக புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த கோர்சஸ் காலேஜஸ் வந்து பிடிச்சிருக்குன்னா ஸோ 28 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு 29 வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணால் உங்களால் வந்து முடியாது. ஸோ அதனால் காலேஜஸ் கோர்சஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இது ஓகே, நான் படிக்க தயார், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து நாளைக்கு வந்து மறக்காமல் வந்து வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனல்லையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் அப்டேட் பண்ணதை நீங்கள் முடிஞ்ச அளவு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தில் உங்களுடைய காலேஜ் வந்து நீங்கள் வந்து 4th முன்னாடி வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ 4th தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்கு முன்னாடி உங்களுடைய காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் வந்து கோர்சஸ் காலேஜஸ் வந்து பிடிக்கலை, சப்போஸ் எனக்கு வந்து சீட் கிடைக்கல, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து கவுன்சிலிங்க்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனீங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் 200-160 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இன்னும் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியாகி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் ரேஞ்சு வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். பிகாஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சாலும் வந்து காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லி ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த 4th வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 4th வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அதை பொறுத்து வந்து செகண்டாக ஒரு கவுன்சிலிங் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து காலேஜ் பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுடைய கோர்சஸ் சேஞ்ச் பண்ண நினச்சாலும் உங்களுடைய கோர்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், உங்களுடைய காலேஜஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அட்டன் பண்ணுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் செல்ஃப் லான்சிங் காலேஜில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.